Hello everyone, achromatic combination of lenses. What is meaning of achromatic? First of all, achromatic. Achromatic first diagram one put and diagram enna lens use pannirukken from the diagrams use pandrathu convex lens. So white light namma enna pandrom incident on the convex lens mele modudhu. The white light la kandipa enna colors irukum, violet to red irukum. I take only two colors, one enna pandruken blue eduthiruken, one more colors lens eduthiruken. Ipa lambda b ingiradhu wavelength of the blue, lambda r ingiradhu wavelength of the red. Indha lens vadiya pogumbodhu red color ku enna kadaikudhu, oru focal length kadaikudhu red color ku. Adhe maari inga paarenga inga inga enna irukku, idhu blue color ku oru focal length or focal point kadaikudhu. Okay va, adhu blue colors. Okay, இப்ப டூ டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் பாயிண்ட் ஆர் ஃபோக்கல் லென்த் நமக்கு அடிச்சிருக்கு. எப்போ ரெண்டு கலர்ஸ் ரெட்டு அந்த ப்ளூ போகும்போது, அப்போ இதில் ஆக்சுவலி ஒயிட் லைட்ல போகும்போது இந்த மாதிரி கலர்ஸ் ஒன்றா அனுப்பும்போது, ஏன்னா ஒயிட் கலர்ஸ் போகும்போது இந்த கலரோட செப்பரேட்டாக இந்த கலர்ஸ் வந்து என்ன ஆகுது, இஸ் கலர்ஸ் வந்து செப்பரேஷன் நடக்குது. ஓகேவா, இந்த செப்பரேஷனை கம்ப்ளீட்டா ஃப்ரீ பண்ற ப்ராசஸ் பேர் தான் அக்ரோமேட்டிக் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ். அப்ப இந்த கலர் செப்பரேஷன் நம்மளால என்ன பண்ண முடியும், ஃப்ரீ பண்றேன். அட் இஸ் கால்ட் கம்ப்ளீட் என்ன பண்ண போறேன், எலிமினேட் பண்ண போறேன். ஓகேவா, அப்ப அக்ரோமேட்டிக் அப்படின்னால என்ன, அக்ரோமேட்டிக் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் மீன்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் த குரோமேட்டிக் அபரேஷன். குரோமேட்டிக் அப்ரேஷன் ஒன்றும் கிடையாது, த கலர் செப்பரேஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா, குரோமேட்டிக் அப்ரேஷன் மீன்ஸ் கலர் செப்பரேஷன். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, அக்ரோமேட்டிக் காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு. இல்லை இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அக்ரோமேட்டிக் டப்ளெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ செகண்ட் டயக்ராம் சொல்லுவாங்க. இந்த செகண்ட் டயக்ராம் போட்டுருங்க பார்த்தீங்களா, இப்போ அவுட் மினிமைஸ். அப்போ இது கூட என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு கான்கேவ் லென்ஸை கம்பைன் பண்ணிட்டேன். கான்கேவும் இது தெரியும் உங்களுக்கு, இது கான்வெக்ஸ் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டேன், ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன். இது பேர் அக்ரோமேட்டிக் டப்ளெட். பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பாருங்களேன், இப்போ வேவ்லென்த் ஆஃப் ரெட்டும் இருக்குது, வேவ்லென்த் ஆஃப் ப்ளூ ரெண்டுமே இருக்குது. ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுறேன், வி காட் த சேம் ஃபோக்கல் பாயிண்ட். இப்படி இருக்கு, ரெண்டு கலருக்குமே ஃபோக்கல் பாயிண்ட் எப்படி இருக்கு, சேமாக இருக்குது. ஓகேவா, அப்போ சேமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இஸ் அக்ரோமேட்டிக் டப்ளெட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த குரோமேட்டிக் செப்பரேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, குரோமேட்டிக் அபரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆர் கலர் செப்பரேஷன்ஸை ஃப்ரீ பண்ணுது, கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறது, ரிமூவ் பண்ணிடுச்சு. தேர் இஸ் நோ செப்பரேஷன்ஸ். சார் இது எல்லா கலர் நடக்குமா, கிடையாது. ஏதாச்சும் எனி டூ ப்ராமினன்ட் கலர்ஸ் மட்டும்தான். அப்போ ஏதாச்சும் ஏதோ இது ப்ராமினன்ட் கலர் மட்டும்தான் இது நடக்கும். இப்போ எனி டூ ப்ராமினன்ஸ் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், ரெட் எடுத்திருக்கேன், ப்ளூ எடுத்திருக்கேன், புரிஞ்சிச்சா. இப்போ அவங்க டெரிவேஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, டெரிவேஷன்ஸ். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். டெரிவேஷன் பார்க்கும்போது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் செதிங் ஹெட் லென்ஸ். இப்போ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு நான் போடுற ஃபார்முலா 1/F தெரியும், ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் மியூ மைனஸ் 1. மியூங்கிறது தெரியும் என்னது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த லென்ஸ். அடுத்தது 1/R1, R1 அப்படிங்கிறது என்ன தெரியும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 1. அடுத்தது நெக்ஸ்ட் R2, R2ங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த 2. இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். மீனிங் புரிஞ்சிச்சா, இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், மைனஸ் 1/F பண்ணும்போது df/F2. ஓகேவா, எஃப் ஸ்கொயர் வந்துருச்சு, ஈக்குவல் டு டி மியூ இன்ட்டு 1/R1 - 1/R2. ஓகேவா, இது நம்பர் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவேஷன் 2 divided by equation 1 அப்படி பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன்.
டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள், இரண்டு கால் ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே டிஎஃப் மேலே வந்துருச்சு பை இங்கே மைனஸ் இருக்கும், இது எஃப் ஸ்கொயர் எஃப் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு, அப்புறம் ரிமைனிங் எஃப் மட்டும்தான் இருக்கும். இங்கே எழுதுங்க, இப்போ பாருங்கள் டி மியூ பை மியூ மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும், அந்த ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் டூ கேன்சல் ஆகிடுச்சு, இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ என்ன சார் நேம் அப்படின்னு பார்க்கும்போது ஒமேகான்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஒமேகா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒமேகா அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, டிஸ்பர்சிவ் டிஸ்பர்சிவ் பவர் அப்படின்றாங்க. டிஸ்பர்சிவ் பவர் அதை பிரிக்கிற பவர், ஓகேவா, இதுதாங்க டிஸ்பர்சிவ் பவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த ரிலேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண ரிலேஷன்ஸ் பாருங்கள், இந்த மேனர் ஆதிக்க வி கேன் ரைட் ஜென்ரலாக காமன் ஃபார்முலா டிஎஃப் ஆர் கான்வெக்ஸ் லென்ஸ் மைனஸ் டிஎஃப் பை எஃப் ஈக்குவல் டு இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒமேகா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த டி இன்ட்டு மியூ அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் ஆர் வேரியேஷன் ஆஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சேஞ்சஸ் ஆர் வேரியேஷன். ஓகேவா, டிஎஃப்ஓ அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் த ஃபோக்கல் லென்த், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஏன்னா ஏன் வேரி ஆகுது, டிபெண்ட்ஸ் அப்பான் த லேம்டா, ஏன்னா த லேம்டா எப்பயுமே இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், கான்வெக்ஸ் ஜென்ரலாக போட்டுட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் நம்ம ப்ராசஸ் வாங்க. இப்போ நம்ம அக்ரோமேட்டிக் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அதுக்கு வரேன், நீங்கள் இருக்கு பாருங்க, காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் காம்பினேஷன் இது கான்வெக்ஸையும் கான்கேவும் காம்பினேஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணும்போது டு ஃபோக் அப்போ என்ன ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் தான் எஃப் ஷுட் பி ஈக்குவல் டு ரெண்டு என்ன பண்ணுறேன் ஒன் பை எஃப் ஒன், எஃப் ஒன்ங்கிறது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ளஸ் எஃப் டூ அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ், இப்போ ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா, வந்துச்சு ஃபார்ம்லாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் டி எஃப் பை எஃப் ஸ்கொயர் கிடச்சிச்சா ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் பண்ணால் கிடைக்கும் மைனஸ் ஆகி, அது ரொம்ப ஈஸி, டி எஃப் ஒன் பை எஃப் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டி எஃப் டூ பை எஃப் டூ ஸ்கொயர் கிடச்சிச்சா. இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் சும்மா மாடிஃபிகேஷன் பண்ணுறேன், இதுக்கு நான் சிம்பிளிஃபிகேஷனுக்காக பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறி இருக்குது பாருங்கள், ஓகே ஈஸியாக பார்ப்பாங்க ஈக்குவேஷன்ஸை, ஒரு நிமிஷம் இந்த பென் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஈக்குவேஷனை வி கேன் ரைட் மைனஸ் டிஎஃப் பை எஃப் ஸ்கொயர் ஓகேவா ஈக்குவல் டு வி கேன் ரைட் இதை எப்படி எழுத, ஒன் பை எஃப் ஒன் இன்ட்டு மைனஸ் டி எஃப் ஒன் பை எஃப் ஒன் கரெக்டாக இருந்தது வேல்யூ மாறல, ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஒன் பை எஃப் டூ இங்கே பாருங்கள் இதை அப்படியே போட்டு மைனஸ் டிஎஃப் டூ பை எஃப் டூ நமக்கு நல்லாவே தெரியும். அப்படியே கொஞ்சம் மேலே வர பாருங்க, இங்கே வரும்போது இந்த டயக்ராம் இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கேன், மைனஸ் டிஎஃப் பை எஃப் ஈக்குவல் டு ஒமேகா, இட் இஸ் கால் டிஸ்பர்சிவ் பவர். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே கம்பேர் பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் வச்சு இங்கே பாருங்கள் இது எப்படி அதெல்லாம் பாருங்கள், இந்த வேல்யூ இந்த வேல்யூ வந்து டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் த பிரிசம், ஓகே சார் பிரிசம் பாருங்கள் லென்ஸு ஆர் மெட்டீரியல் இது வந்து ஒமேகா ஒன் வச்சுட்டேன், இதை என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒமேகா டூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் சரியா. ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாற்றி எழுதுற மட்டும் பாருங்கள், ஓகே மைனஸ் டி எஃப் பை எஃப் ஸ்கொயர் ஷுட் பி ஈக்குவல் டு ஒமேகா ஒன் பை எஃப் ஒன் ப்ளஸ் ஒமேகா டூ பை எஃப் டூ இதோ பயன்படுத்தி. ஓகே நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட்டை பாருங்கள், என்ன சார் டிஎஃப்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களே, டிஎஃப்ங்க அப்படிங்கிறது என்னன்னா சேஞ்ச் இன் ஆர் வேரியேஷன் சேஞ்ச் இன் ஃபோக்கல் லென்த் ஆர் பாயிண்ட் ஓகேவா, ஃபோக்கல் லென்த் வச்சுக்கோங்க, பட் டூரிங் த அக்ரோமேட்டிக் ப்ராசஸ் அதாவது காம்பினேஷன் பண்ணதுக்கப்புறம்
நமக்கு தான் சொல்லியிருக்கேன் focal length of color எதுக்கு blue அதுவும் equal to focal length of red மே அது equal தான் அப்படி equal ஆனதுக்கு அப்புறம் change of change இருக்குமா difference இருக்குமா difference இருக்காது அப்ப df equal to 0 ஓகேவா இந்த changes in focal length எதனால வருது அப்படினா variation due to variation of the wavelength of the incident color ஓகேவா அப்ப df value 0 அப்ப equations இந்த equation பாருங்க இங்க எழுதறோம் பாருங்க இந்த equations அப்படியே மாத்தி இங்க எழுதுறேன் ஓகே எப்படி எழுதறோம் பாருங்க இங்க பாருங்க 0 equal to omega 1 by f1 plus omega 2 by f2 ஓகேவா இப்ப பாருங்க ஃபைனல் சப் ஃபைனல் equationsல we can write f1 by f2 equal to minus omega 1 by omega 2 நான் சொல்லிட்டேன் omega 1ங்கிறது dispersive power of the convex lens சொன்னா அந்த மெட்டீரியல் இருந்து இது பே ஜெனரலா வந்து பார்க்கற ஃபிளிண்ட் கிளாஸ் வச்சிருப்பாங்க இப்போ கான்கேவ் லென்ஸோட மெட்டீரியல் பார்க்கும்போது கிரவுன் கிளாஸா இருக்கும் அதோட dispersive power ஓகே thank you